ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மதியம் மிஞ்சின சாதத்தில் நல்லா சூப்பரான டேஸ்டியான மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மதியம் மிஞ்சின சாதத்தில் நல்லா கிறிஸ்பியான உடனடி முறுக்கு எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சாதம் வந்து மீதியாக இருக்குங்க இதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் சாதம் அரைக்கும் போது சின்னதாக இருக்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சாதம் நல்லா அரைப்படும் இல்லைன்னா வந்து சரியாக அறப்படாது இப்போ மிக்சி ஜாரில் சாதத்தை போட்டு இதை ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு சரியாக வருங்க நம்ம ஏற்கனவே இந்த மிஞ்சின சாதத்தில் இடியாப்பம் கூட செஞ்சுருக்கோம் அதுக்கும் இதே மாதிரி தான் நம்ம அரைக்கணுங்க இப்போ அரைச்சி இந்த சாதத்தை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இப்போது இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்தோம் இல்லைங்களா அதே அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துருக்க இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் எவ்வளோ சாதம் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலுமே நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு முறுக்க இருக்கோங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த பொட்டுக்கடலையை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பொடி பண்ணிக்கோங்க இப்போ பொட்டுக்கடலை மாவை நம்ம அரைச்ச சாதத்து கூட சேர்க்க போகிறோம் சேர்க்கும் இந்த மாதிரி சளிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஒன்று ரெண்டு பொட்டுக்கடலை அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம முறுக்கு பிழியும்போது அந்த மிஷினில் போய் மாட்டிக்கோங்க சரியாக வராது அதனால இந்த மாதிரி சளிச்சு விட்டு மாவு வந்து இதில் சேர்த்துருங்க இப்போது இந்த மாவு கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேங்க இந்த ஓமத்தை கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க ஓமம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக சீரகம் கூட பயன்படுத்திக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடு சூடு பண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க டைரெக்டாக அப்படியே சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சாதத்தை அரைக்கும் போதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கோம் அதனால் ஓரளவுக்கு இதில் ஈரப்பதம் இருக்கும் இதை நல்லா உதரவை பிசைஞ்சு விட்டுவிட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சிக்கோங்க மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இறக்கூடாது நல்லா சாஃப்டான இருக்க முறுக்கு மாவாக பிசைஞ்சிக்கோங்க நான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்தளவுக்கு சாஃப்டாக முறுக்கு மாவை வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன் இப்போது பிசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த முறுக்கு மாவை ரெண்டு போர்ஷனாக வந்து பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு முறுக்கு மிஷினில் போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க பாருங்கள் அளவுக்கு வந்திருக்கு இப்போ நான் வந்துட்டு இந்த தட்டு தாங்க யூஸ் பண்ண போகிறேன் கார சேவுக்குலாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த தட்டு தான் வந்து முறுக்கு மிஷினில் வந்து போட போகிறேன் இதை போட்டு இதுக்குள்ளார வந்து லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இதுக்குள்ளார போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சிலிண்டராக உருட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளார வந்து போடும்போது ஈஸியாக இருக்கும் மீதி இருக்க இன்னொரு மாவு உருண்டை இருக்குது இல்லைங்களா அது காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு அதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ இந்த மிஷினை மூடலாம் இப்போ நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நீங்கள் இந்த முறுக்கில் டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு கரண்டியில் சின்ன சின்னதாக சின்ன சின்ன முறுக்கா நம்ம போட்டு சின்ன சின்ன முறுக்காக கூட வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அது நம்மளுடைய தாங்க இப்போ நான் வந்து டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறேன் முறுக்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வானலியில் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது சின்னதாக ஒரு சின்ன துண்டு முறுக்கு மாவு போட்டிங்கன்னா உடனே மேலே எலும்பி வரணும் அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி முறுக்கு வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்படி பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இந்த முறுக்கு வந்து செஞ்சிடலாங்க அதே மாதிரி சாதமும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் உடனே காலி ஆயிரும் எவ்வளோ சாதம் பாக்கியானாலும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நல்லா பொன்னிறமாக நல்லா வந்து பொரியட்டுங்க அதே மாதிரி முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு நல்லா அடங்கி வர வரைக்கும் அதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சிருச்சு எண்ணெயில் இருக்க சலசலப்பு நல்லா அடங்கிருச்சு இப்போ நம்ம இந்த முறுக்கு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் அடுத்த முறுக்குக்கும் நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி அப்படியே சுற்றி பிழிஞ்சு விட்டுருங்க ஒரு முப்பது செகண்ட் விட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப் சாதமும் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலைக்கு எவ்வளோ முறுக்கு வந்திருக்கு பாருங்க எண்ணெயில் இருக்க சில சிலப்பு ஃபுல்லாக நல்லா அடங்கிருச்சு இப்போ நம்ம முறுக்கு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு முறுக்கு வந்திருக்குங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுப்பாக நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குதுங்க இப்போ நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ